வணக்கம் உறவுகளே, இந்த காணொளி பதிவேறும் வேளையில் நான் மிகவும் நலமாகவே உள்ளேன். நீங்களும் அதுபோல நலமாக இருக்க வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இதை சொல்வதற்கான காரணம், எங்களின் நாளைய நாள் என்பதே தவறு. எங்களின் அடுத்த மணிப்பொழுது எப்படி இருக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாத விடயமாகவே இருக்கிறது. நேற்று என்பது மீண்டும் வராது, நாளை என்பது வெறும் கனவு, இன்று மட்டுமே எம் கையில் உள்ளது, அதை முழுமையாய் வாழ்ந்துவிடு என்கிறார் வைரமுத்து. இப்போது அதில் திருத்தம் செய்து இந்த மணிப்பொழுதே எம் கையில் உள்ளது என்ற போல் ஆகிவிட்டது. கனடா ஒன்டாரியோவில் சுய தனிமைப்படுத்தல் தெரிவு செய்யப்பட்ட தொழில் நிறுவனங்களின் பொது முடக்கம் என்பவற்றை அரசு அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி 45 நாட்கள், அதாவது 1.5 மாதம் கடந்துவிட்டோம். எவ்வாறு இந்த கொடும் நோயை எதிர்கொள்வது, பாதுகாப்பு நடைமுறைகள் என்ன என்பவற்றை தெரிவித்து படிப்பித்து எமக்கு நாளும் நாளும் மீண்டும் சொல்லி சொல்லி அறிவூட்டிக் கொண்டிருக்கின்றன அரசும் ஊடகங்களும். இதில் தமிழ் ஊடகங்களும் அடக்கம். தமிழ் ஊடகங்களும் தம் பங்கை சிறப்பாய் ஆற்றுகின்றன. நுகர்வோர் நாங்கள். எங்களில் எத்தனை பேர் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றுகின்றோம்? நாம், ஆம், தமிழர்கள் அனைவரும் பாதுகாப்பு நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகளை சரிவர கடைபிடிக்கின்றோமா என்றால் என்ன பதில் உங்களிடம் இருக்கிறது? ஒருமுறை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். அரசு மற்றும் சுகாதார சேவை பிரிவினரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய பல தமிழ் வர்த்தக நிறுவனங்களும் ஏதோ நாங்களும் சொல்வழி கேட்கின்றோம் என்பது போல சில தமிழ் வணிக நிறுவனங்களும் தம் பங்கை ஆற்ற முனைந்திருப்பதை நிச்சயம் நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் அங்கு செல்கின்ற நாம் அனைவரும் சரியான முறையில் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை கையாள்கின்றோமா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் அனைவருக்கும் இந்த புதிய மாற்றங்கள் ஏற்புடையதாகவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாத நடைமுறை சிக்கல்களுக்குள்ளதாகவும் இருந்தது, உண்மைதான். ஆனால் 45 நாட்கள் கடந்துமா நாங்கள் மாறவில்லை, அல்லது மாற வேண்டும் என்ற சிறு எண்ணம் கூட எங்களுக்கு தோன்றவில்லை. கை உறை பாவித்தல், முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல் என்பன போன்ற சுகாதார நடைமுறைகளுக்கு எல்லாம் மேற்படியானது சமூக இடைவெளி பேணல் என எண்ணுகின்றேன். இந்த கொல்லுகிரி நோய் மிக வினோதமானது. யார் யார் இதை காவுகின்றார்கள் என்பதை எளிதில் கண்டறிய முடியாது. எனக்கு நோய் அறிகுறிகள் இல்லை, நோய் தாக்கம் இல்லை என்பதற்காக எனக்குள் இந்த கிருமி தொற்று இல்லை என்று எண்ணிவிட முடியாது. நாம் கிருமி காவிகளாக இருப்பது எமக்கே தெரியாமல் நிகழ்ந்துவிடும். மிக முக்கியமாக தமிழர் வணிக நிறுவனங்களுக்கு செல்லும் எம்மவர்கள் பலருக்கு இந்த சமூக இடைவெளி குறித்த கரிசனை இல்லவே இல்லை. ஏனையோரை பார்த்து தாமும் பழகும் பழக்கமும் இல்லவே இல்லை. சற்று தள்ளி நின்று இடைவெளி பேணுங்கள் என்று கூறினால் கூட பலருக்கு கோபம் வருகிறது. என்ன செய்யலாம்? நீங்களே எண்ணி தெளியுங்கள். தயவு செய்து உரிய சுகாதார நடைமுறைகளை கையாளுங்கள். சமூக இடைவெளி பேணுங்கள். அனைவரும் ஒன்றாய் இணைந்து வெல்வோம் இந்த கொரோனாவை. நன்றி.